الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وإذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت أحد عشر كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. சங்கைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனில் மிக அழகிய வரலாறு என்று அல்லாஹ்வினாலே வர்ணிக்கப்பட்ட சூரத்து யூசுப் என்று ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்கிற பொழுது ஏற்பட்ட அந்த இன்பம், அந்த சூரா நிறைவடைகிற பொழுது ஏன் சீக்கிரமாகவே இந்த சூரா முடியுது என்ற எண்ணம் தோன்றுகிறது. அவ்வளவு அற்புதமான வசனங்கள் ஒவ்வொன்றும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களின் நாட்களில் அவர்கள் மேற்கொண்ட அந்த பாதையில் ஏற்பட்ட மேடுபள்ளங்கள், அவர்கள் சந்தித்த ஒரு சில பிரச்சனைகள், ஏராளம் ஏராளம் தகவலை ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்திற்குள்ளே வைத்து அந்த சூராவை பேசுகிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, இதிலே நாம் நிறைய பாடங்களை இந்த அத்தியாயத்திலிருந்து படிக்கலாம். நான் உங்களிடத்திலே மேலான வேண்டுகோளை ஒன்று வைப்பேன். இந்த ரமலானில் நீங்கள் சூரத்துல் யூசுப் என்ற அத்தியாயத்தை ஒரு முறை தமிழில் எடுத்து படித்து பாருங்கள். அதனுடைய பொருளை, அதனுடைய மொழியாக்கத்தை தமிழில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு அத்தியாயம், அற்புதமான கருத்துக்களை பேசுகிற ஒரு அத்தியாயம். இதிலே பல்வேறு தகவல்கள் சொன்னாலும் கூட இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல், கனவு குறித்து இங்கு ஒரு விஷயம் பேசப்படுகிறது. மனிதர்களின் வாழ்க்கையில் கனவு என்பது தூக்கத்தில் நாம் காணுகிற கனவு. ஏபிஜே அப்துல் கலாம் சொல்வார் அல்லவா, கனவு காணுங்கள் இளைஞர்களை பார்த்து. அவர் சொல்லுகிற வார்த்தை அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. நீங்கள் தூக்கத்தில் காணக்கூடியது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் தடுக்கக்கூடியதுதான் கனவு என்று அவர் சொல்கிறார். அப்போ உங்களுடைய கனவிலும் கூட முன்னேறணும், நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கட்டும் என்று அவர் பேசுகிறார். கயிர் ஆக கனவு குறித்து ஒரு சில செய்திகள் பேசப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அதை நான் தொடுவதற்கு முன்னால், இரவிலோ பகலிலோ நாம் தூங்குகிறோம், நம் உடலிற்கு இன்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் கட்டாயமாக 6 மணி நேரம் தூக்கம் என்பது அவசியம். அந்த 6 மணி நேரம் தூக்கம் என்பது இரவில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், இரவை நாம் விரிப்பாக்கி இருக்கிறோம், நீங்கள் தூங்குவதற்கு ஓய்வெடுப்பதற்கு உண்டான தகுதியான இடமாக இரவை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். இன்று வளர்ச்சியின் யுகத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா, வேலை பணிவினால் இரவு தூக்கம் கூட நம்மிலே பலருக்கு காணாமல் போய்விட்டது. அதுவும் குறிப்பாக எப்ப இந்த ஐடி ஃபீல்டு உள்ள வந்துச்சோ அதற்கு பின்னால் நம் பிள்ளைகள் குறிப்பாக இளசுகளினுடைய இரவு தூக்கம் பறிபோய்விட்டது. அதுக்கு மேல பார்த்தோம் சொன்னா இன்று சாட் என்ற பெயரில், அது பேஸ்புக்கோ அல்லது வாட்ஸ்அப்போ ட்விட்டரோ எதுவாக இருந்தாலும், அதை கையில் வைத்துக் கொண்டு இரவிலே பல்வேறு பல மணி நேரங்கள் அதிலே கழித்து தூக்கத்தை இழக்கக்கூடியதை பார்க்கிறோம். மருத்துவர்கள் சொல்கிறார்கள் உடலிலே ஒரு சுரப்பி சுரக்க வேண்டும், அது ஒரு தினத்திற்கு ஒரு நேரம் மட்டும்தான் சுரக்குமா. அது எப்போ சுரக்கும் சொன்னா, ராத்திரி நாம் லைட்டை எல்லாம் முழுவதுமாக அணைத்து விட்டு தூங்குகிற நேரத்தில் தான் அது சுரக்கும். அது சுரக்கவில்லை என்றால் என்ன ப்ராப்ளம், அப்படி சுரக்காட்டி என்ன நீங்க கேட்கலாம். அதிகமான நபர்களுக்கு இது சுரக்கவில்லை என்றால் இதில் 99% நபர்களுக்கு புற்றுநோயை ஏற்படுத்தும். அந்த சுரப்பி உடலிலே சுரக்கவில்லை என்றால் புற்றுநோய்க்கு அது காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். மனித உடலை எல்லாம் எப்படி அமைத்திருக்கிறான் பாருங்கள். மேற்கத்திய நாடுகளிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு, என்ன ஆய்வு என்றால், அங்கிருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமா ஸ்கின் கேன்சர் வருது, தோல் புற்றுநோய் வருகிறது. 100 டாக்டர் இருக்காங்கன்னா அதுல 5 டாக்டர் கண்டிப்பாக ஸ்கின் புற்றுநோய்க்கு படித்தவர்கள் இருந்தார்கள். கொஞ்சம் கூட்டினா 5, 10 ஆக்கணும், 10, 20 ஆக்கணும். ஆனா அந்த ஊர்ல அந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தோல் புற்றுநோய் குணமாகுவதே இல்லை, குணமாகவே மாட்டேங்குது. அதிகமா கூட்டிக்கிட்டே போற டாக்டர்ஸ் மட்டும் ஆனா குணம் கிடைக்கல. இறுதியாக ஒரு ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வின் முடிவில் என்ன தெரியுமா தகவல், அந்த நாட்டு மக்களிடத்தில் சன்பாத் என்ற ஒரு பழக்கம் இருந்தது, சூரிய குளியல். காலையில போயிட்டு அதை சொன்னா கொஞ்சம் அருவறுப்பா இருக்கும், சொல்ல வேண்டாம், நான் சுருக்கமா சொல்லிட்டேன். காலையிலே தன்னுடைய மேனியில் துணி இல்லாமல் சூரிய வெளிச்சத்தில் இருந்து அது ஒரு சில விஷயங்களை செய்ததினால் அந்த தோல் புற்றுநோய்க்கு அது மிக முக்கியமான காரணம் என்று ஒரு தகவலை தருகிறார். மேலதிக தகவலாக உங்களுக்கு தருகிறேன்.
ஏன் சொன்னா உடலின் அமைப்பை எல்லாம் அப்படிதான் அமைத்திருக்கிறார். அந்த வரிசையில் உடலுக்கு மனிதனுடைய மூளைக்கு சிந்தனைக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. அந்த ஓய்வை இரவில் எடுக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்முறையில் கூட சூசகமாக பேசுகிறான். எனவேதான் இரவு உங்களுக்கு விரிப்பு, நீங்கள் ஓய்வெடுப்பதற்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிற விரிப்பு என்றெல்லாம் பேசுகிறான். இப்ப அந்த இரவில் தோன்றுவதுதான் கனவு. அந்த கனவிலே பல்வேறு தாத்பரியங்கள் இருக்கிறது. மனோ தத்துவ நிபுணர்கள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், கனவு ஏன் மனிதனுக்கு வருகிறது, கனவினுடைய மூலம் என்ன? ஒண்ணு இல்லை, பகல்ல எதை அதிகமா சிந்திக்கிறோமோ அது இரவில் கனவாக வரும். இரவில் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அது பகலில் தூங்குகிற பொழுது கனவாக வரும். இது மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லுகிற விஷயம். ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது ரெண்டு விதத்தில் கனவு தோன்றலாம். ஒரு மனிதனுக்கு கனவு ரெண்டு விதத்தில் வரலாம். ஒன்று, அந்த கனவு ருதியா சாலிஹா, இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய அறிவிப்புகள் கனவாக வரலாம். இன்னொரு கனவு இருக்கிறது சைத்தானின் புறத்திலிருந்து கெட்ட கனவுகள், தவறான எண்ணங்களை தூண்டக்கூடிய கனவுகள். இது சைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை ஆய்வு செய்கிற பெருமக்கள் சொல்கிறார்கள். ஹை, கனவு ரெண்டு மூணு எத்தனையோ வகை இருக்கட்டும், கனவினுடைய விஷயத்திலே நாம் இன்று பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவலை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சூரத்துல் யூசுப் என்கின்ற அத்தியாயத்தை துவங்குகிற பொழுது அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கண்ட கனவு, சிறுபிராயத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் பார்த்த கனவை தன் தகப்பனிடத்தில் சொல்கிறார்கள். அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பமே அதுதான். இனி ரஹைத்து அஹத அஸ்ர கௌக்கபம் வஷம்ஸ் வல் கமர் ரஹைத்துஹும் லி சாஜிதீன். தந்தை அதரத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்கிறார்கள், நான் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் எல்லாம் சேர்ந்து எனக்கு தலை சாய்த்து எனக்கு கண்ணியம் செய்கிறது, இது நான் கனவில் பார்த்தது என்று அதரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களின் தந்தை, நீங்கள் யாரிடத்திலும் இந்த கனவை சொல்ல வேண்டாம், குறிப்பாக உங்களின் சகோதரர்களிடத்தில் சொல்ல வேண்டாம், சைத்தான் வேறு விதத்தில் வழிதவரை செய்துவிடலாம், உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்பு இதிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நபிமார்களுக்கு கனவு வகி, நபிமார்கள் கண்ட கனவையெல்லாம் வகி என்று புகாரி ஷரீஃபிலே ஒரு தனியாக தலைப்பிட்டு அதரத் இமாம் புகாரி ஒரு சில ஹதீஸ்களை சொல்கிறார்கள். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம், பிரபலமான வரலாறுகளாக கூட இருக்கலாம். சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயிலை அறுப்பதாக கனவுதான் பார்த்தார்கள். அந்த கனவை செயல் வடிவம் கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் பார்க்கக்கூடிய கனவும் கூட இறைவனின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய செய்தி. அதே போன்றுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுதான் பார்த்தார்கள். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு தலை சாய்த்து சாஷ்டாங்கம் செய்வதாக கனவு பார்க்கிறார்கள். இதன் விளக்கத்தை பின்னால் ஒரு காலத்திலே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். பிற்காலத்தில் நாம் ஒரு நபியாக அனுப்பப்பட போகிறோம், நமக்கு உயர்ந்த பதவி இருக்கிறது என்பதை ரப்புல் ஆலமீன் சூசகமாக அதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லித் தருகிறார். எனவேதான் கனவு நபிமார்களுக்கு வகி என்று மார்க்கம் சொல்லித் தருவதோடு மனிதர்களாக, சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பார்க்கிற கனவு அந்த இறை செய்தியின் 46 பங்கில் ஒரு பங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நல்ல கனவும் கூட இறை செய்தி என்றால் இறைவனத்திலிருந்து வரக்கூடியதுதான் வகி. அப்ப அந்த வகையினுடைய 46 பங்கில் ஒன்றுதான் நாம் பார்க்கிற கனவு என்று பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆக சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் கனவு கண்டிருக்கிறார்கள். அந்த கனவை நிறைய தன்னுடைய சகாபாக்களுக்கும் சொல்லியும் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்லுவாங்க, பேசிட்டு இருக்கும் பொழுது நேற்று இரவு நான் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவிலே எனக்கு பால் கிண்ணம் கொடுக்கப்பட்டது, நான் கொஞ்சம் குடித்தேன், மிச்சத்தை எனக்கு பக்கத்தில் இருந்த உமருக்கு கொடுத்தேன், இது நேற்று நான் பார்த்த கனவு. சகாபாக்கள் சொல்றாங்க, இந்த கனவிற்கு விளக்கம் என்ன? பால் குடித்து மிச்சத்தை உமர் குடிக்கிறார், இது கனவு, என்ன விளக்கம்? இதற்கு விளக்கம் மார்க்கத்தினுடைய ஞானங்கள், கல்விகள். எனக்கு பின்னால் எனக்கு சரி நிகராக அல்லது என்ன எனக்கு ஒத்த விதத்திலே உமருக்கு மிச்சத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான், என்னுடைய இல்மினுடைய மிச்சம் உமருக்கு கிடைக்க போகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவிற்கு விளக்கம் தருகிறார்கள். இன்னொரு சமயம் இப்படியும் ஒரு கனவு கண்டார்களாம். ஹதீஸில் வருகிறது, நான் ஒரு சில மக்களை பார்க்கிறேன், அவர்களுடைய ஆடை, ஒரு சிலர்களின் ஆடை முட்டி வரை இருக்கிறது, ஒரு சிலருக்கு கண்கால் வரை இருக்கிறது, ஒரு சிலருக்கு கரண்டை கால் வரை இருக்கிறது, ஒரு சிலர்கள் ஆடையை முழுவதுமாக அணிந்திருக்கிறார்கள். முழுவதுமாக அணிந்த நபர் ஹஜ்ரத் உமர், முழு ஆடை அணிந்திருக்கிறார், அவருடைய மேடையில் எந்த பகுதியும் தெரியவே இல்லை, இது நான் பார்த்த கனவு. சரணாசன கேட்டாங்க, சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்ல இதனுடைய விளக்கம் என்ன? தீனில் முழுமை பெற்றவர் உமர், மார்க்கத்தில் முழுமையானவர் உமர், அவரிடத்தில் எந்த குறையும் ஏற்படாது என்பதை
சூசகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். ஆக கனவு பெருமானார் பார்த்து சஹாபாக்களுக்கு அதற்குரிய விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் விளக்கம் தெரிந்த நபரிடத்தில் மட்டும்தான் நாம் கனவை சொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூசுஃபினுடைய ரெண்டு கனவு நான் சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டு கனவு இந்த அத்தியாயத்திலே பேசப்படுகிறது. ஒன்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த கனவு, இன்னொன்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கிற பொழுது அந்த சிறைவாசிகள் ரெண்டு பேர் பார்த்த கனவு, அந்த நாட்டினுடைய அரசர் பார்த்த கனவு. இந்த ரெண்டு கனவை எல்லாம் விவரிக்கிறான். அந்த சிறையில் இருக்கிற பொழுது அந்த ரெண்டு நபர்கள் பார்க்கிறார்கள். ஒருவர் சொல்றான், நான் நேற்று கனவு பார்த்தேன், நான் ஒரு பழத்தை பிழிந்து சாராக எடுத்துக் கொண்டிருப்பதாக கனவு பார்த்தேன். இது ஒருவனின் கனவு. இன்னொருத்தன் சொல்றான், நான் ரொட்டியை வச்சிருக்கிறேன், என்னுடைய தலைக்கு மேல் ரொட்டி துண்டு இருக்கிறது, காகங்கள் எல்லாம் வந்து கடித்து கொத்தி அதை எடுத்து செல்கிறது. இந்த ரெண்டு பேரும் பார்த்த கனவை வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யார் சார் பிடித்து பழத்திலிருந்து ஜூஸ் ஆக்குறாரோ இவர், நீங்க இதற்கு முன்னால் வேலை பார்த்துக் கொண்டிருந்த மன்னருக்கு மறுபடியும் ஊழியராக அவருக்கு பணிபுரிய செய்யக்கூடிய நபராக மாறுவீர்கள். இது உன்னுடைய கனவினுடைய ரகம். இன்னொரு கனவு கண்டார், தலைக்கு மேல ரொட்டியை வைத்து காகம் பீத்தது போன்று இவருக்கு உனக்கு மரண தண்டனை உறுதியாகிவிட்டது, நீ கல்வேற்றப்படுவாய், உன் தலையில் நிச்சயமாக பறவைகள் எல்லாம் வந்து நிற்கத்தான் செய்யும். இதற்கு உதாரணம், இதற்கு வெளிச்சத்தை தான் அல்லாஹ் உனக்கு கனவி மூலமாக காட்டியிருக்கிறான் என்று அதற்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வரலாறுகள் இருக்கிறது. அதே போன்று மன்னர் பார்க்கிறார் கனவு, ரெண்டு ஒரு கனவு பார்க்கிறார், ஏழு மாடுகள் இன்னொரு ஏழு மாட்டை அடித்து அதை சாப்பிடுகிறது ஒரு கனவு. அதே போன்று ஏழு பசுமையான கதிர்கள் இருக்கிறது, ஒரு ஏழு கதிர்கள் அது சருகி போய் எல்லாம் விழுந்து போயிருக்கிறது. இது அவர் பார்த்த கனவு. பணவு பார்த்த உடனே தன்னுடைய அரசவையில் இருந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் இந்த கனவு பார்த்ததே இதுக்கு விளக்கத்துக்கு யாரு தெரியும் இது என்று கேட்கும் பொழுது ஒரு சில நபர்கள் இப்படி இருக்கிறாங்க, விளக்கம் தெரியாட்டியும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்குவாங்க. விளக்கம் தெரியாதையும் கூட நம்மளை விட்டுக் கொடுக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா விடுங்க, அது வேறு யாராவது வந்து உங்களுடைய சிந்தனை திறனில் ஏற்பட்ட கோளாறினால் ஏற்பட்ட கனவு என்று ஒரு சிலர்கள் சொன்னார்களாம். ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்தாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு பெயர் யூசுப், அவர் விளக்கம் அற்புதமாக சொல்வார் என்று அவரை கூட்டி வந்து ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவுக்கு விளக்கத்தை சொன்னார்கள். ஏழு ஆண்டு கடுமையாக பஞ்சம் ஏற்படும், ஏழு ஆண்டுகள் ஆரம்பத்தில் செழிப்பாக இருக்கும், அதற்கு பின்பு உங்களுடைய நாட்டிலே கடும் பஞ்சம் ஏற்படும், தானிய பற்றாக்குறை வரும், சாப்பாட்டிற்கு வழி இல்லாத நிலை ஏற்படும். எனவே நீங்கள் பசுமையாக இருந்த காலத்தில் சேகரித்த உணவுகளை தானியங்களை சேமித்து வைத்து கஷ்டத்தில் இருக்கிற சமயத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அற்புத விளக்கத்தை கொடுத்தார்கள். அந்த விளக்கம் மாதிரியே பஞ்சம் ஏற்பட்டுச்சு, அதே மாதிரியே சேமித்து வைத்த பொருட்களை கொண்டு அந்த பஞ்சங்கள் வறுமைகள் நீக்கப்பட்டது என்ற ஒரு வரலாற்று குறிப்பை தருகிறார்கள். ஆக கனவிற்கு விளக்கம் சொல்வதற்கும் ஒரு ஆற்றல் வேண்டும். அதற்கு மாலிக்கிமாம் ஒரு அதிகாரி, ஒரு சிறந்த மாமேதை, மார்க்க சட்டத்தை அதாவது அற்புதமாக சொல்லி தந்த நான்கு இமாம்களில் ஒருவர் அதாவது இமாம் மாலிக்கிமாம். அவங்க ஒரு நாள் படுத்திருக்காங்க, கனவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி அளிக்கிறார்கள். ரப்பல் ஆலமீன் நமக்கும் நபிகள் நாயகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கனவுல தந்தருள் புரிவானாக. ஆமீன் சத்தமா சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நம் கனவில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானாரை நேரடியாக ரவுதாவில் சொல்லி சலாம் சொல்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லாருக்கும் திரும்ப திரும்பி தருவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, கனவில் பார்க்கிறார்கள் மாலிக் ரஹ்மா மாலிக்கிமா. பார்க்கிற பொழுது இவர்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. என்ன ஆசை? மாலிக்கிமாம் மதினாவை சொந்த ஊராக கொண்டவர்கள், மதினாவிலேயே வாழ்ந்து மதினாவிலேயே இருந்து மார்க்க சேவை செய்தவர்கள். அவங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, இந்த மாதிரி நான் மதினாவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய இறப்பு இந்த மதினாவிலேயே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனவே நான் எங்க இறந்து போவேன்றதை நீங்கள் சொல்லுங்களேன் என்று அதற்கு மாலிக்கிமாம் அதற்கு ரசூலுல்லாஹ்வை கனவில் பார்க்கிற பொழுது முக்கியமான தகவல் ஒன்று கேட்கலாம். சல்லாசன பதிலே சொல்லல, அஞ்சின் கையை காட்டிட்டு கனவு போயிருது. ரசூல் சல்லாசன் மறைஞ்சு போறான். காலையில எஞ்சிக்கிறான் மாலிக்கிமாம், கனவு நாம் கேட்டோம் கேள்வி, பதில் வெறும் அஞ்சின் கையை மட்டும் காட்டிட்டு போயிட்டால இதனுடைய விளக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் மாணவரை ஒருவரை அழைத்து அந்த சமகாலத்தில் வாழ்ந்த இப்னு சீரின் கனவுக்கு விளக்கம் சொன்ன மிகப்பெரிய மாமையை அவர்கிட்ட அனுப்பி, நான் பார்த்த கனவு சொல்லக்கூடாது, நீ பார்த்தது மாறி காட்டி, இந்த மாதிரி நான் கனவு பார்த்தேன், ரசூல்லாவை பார்த்தேன், இந்த மாதிரி கேட்டேன், அஞ்சி கையை விரல காமிச்சு போயிட்டாங்க என்று சொல்லி விளக்கத்தை கேட்டுவான் என்று ஒரு பையனை பிடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பையன் போனாரு, போய் ஹஜரத் இமாம் இப்னு சீரனை சந்தித்து, இந்த மாதிரி நான் ஒரு கனவை பார்த்தேன், ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், அஞ்சி நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து மதினாலேயே நான் மூத்தான ஆசைப்படுறேன், எங்க எனக்கு மரணம் இருக்கு அப்படின்னு கேட்டேன்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அஞ்சு விரலை காமிச்சுட்டு போயிட்டாங்க, இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பையன் இப்னு சீரன் பார்த்தாங்க, யார் நீ பாத்தியா அந்த கனவ, நீ பார்த்தா உண்மையை சொல்லு, நீ பாக்குறதுக்கு சான்ஸே இல்லை, இந்த கனவு உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, யார் பார்த்தா உண்மையை சொல்லு. நீங்க இல்லைங்க உண்மையிலேயே நான் பார்க்கல, எங்க உஸ்தாத் தான் பார்த்தா கேட்டவர் சொன்னா, அப்போ மறுபடியும் போய் சொல்லி சொல்லி நான் உன்னை நம்பவில்லை என்ற தகவலை சொல்லிட்டு வாங்க சொல்றாங்க, போய் உஸ்தாத்தை போய் நம்பலங்க, உங்களை தான் கேட்கறாங்க, அப்ப நீ சொல்லிடு மாலிக்கு தான் பார்த்தாங்க, என்னுடைய உஸ்தாத் தான் பார்த்தாங்கன்னு சொல்லி கனவு வாங்கிட்டு வா விளக்கத்தை சொல்லும்போது அந்த நபர் சென்றா சென்று விளக்கத்தை கேட்டா. அப்ப அதற்கு இப்னு சீரின் சொன்னாங்களா, அஞ்சு விஷயம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, ஐந்து காரியம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, ஒன்னு மறுமை எப்போது வரும் யாருக்கும் தெரியாது, ஒரு மனிதனின் உயிர் எங்கே பிரியும் யாருக்கும் தெரியாது, மழை எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது, பிறக்கக்கூடிய குழந்தை எந்த என்ன உருவத்தில் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இப்படி அல்லாஹ் ஜல்லஷான ஒருத்தர் அஞ்சு சொல்றான், நாளைக்கு ஒருவன் என்ன சம்பாதிப்பான் என்பதையும் அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான். நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம், இன்னைக்கு எப்படியாவது வியாபாரத்தை ஒரு பத்தை நெருக்கி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி, ஆனா அன்னைக்கு அல்லாஹ் ஒன்னு கூட தாண்டி விட மாட்டான். இன்னைக்கு என்னடா ரொம்ப சந்தேகமா இருக்க, கொஞ்சம் டல்லா போயுமோ நினைச்சிட்டு போவோம், ஆனா அல்லாஹ் அன்னைக்கு கொட்டி கொட்டி தருவான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த அஞ்சும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்பதை நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதற்குதான் அஞ்சு விரலை காட்டினாங்க, போய் சொல்லுவோம் உஸ்தாதன்னு சொல்லி இப்னு சீரின் அனுப்பி வைத்ததாக வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். ஏன் சொல்றேன்னா, கனவிற்கு விளக்கம் சொல்வதற்கு என்று ஒரு சில ஆற்றலை ரப்பல் ஆலமீன் ஒரு சில மனிதர்களுக்கு தான் தந்திருக்கிறார். இப்னு சீரன் ஒருத்தர் வர்றாரு, வந்து சொன்னாரு இது மாதிரி வந்து பதட்டத்தோடு வர்றாரு, அந்த மனசு ரொம்ப பதட்டத்தோடு வந்து, உஸ்தாத் நான் ஒரு கனவு பார்த்தேன், என்ன கனவு இல்ல இந்த மாதிரி வந்து என்னுடைய வீட்டம்மாவை தலாக் சொல்ற மாதிரி கனவு பார்த்தேன், விவகாரமான மனசுல கூட தெரியுது, அவருடைய வீட்டம்மாவை கனவுல போய் தலாக் சொல்றாரு. இந்த ஹதீஸ் நான் வேற இடத்துல சொல்லும் பொழுது ஒருத்தருடைய பக்கத்துல வந்துட்டாரு, பக்கத்துல வந்து நான் ஹதீஸ் சொல்லி முடிக்கிற சமயத்துல அந்த விஷயத்தை சொல்றேன், தலாக் சொல்வதாக கனவு பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப இப்னு சீரின் சொல்றாங்க, தலாக் சொல்ற மாதிரி கனவு இல்லையா, போ உனக்கு நிறைய செல்வ செழிப்பு வரப்போகுது, உனக்கு நிறைய செல்வ செழிப்பாக நீ வாழப்போகிறாய் என்று சொல்லி அனுப்புறாங்க. எப்படி சொன்ன, மாணவர்கள் கேட்கிற பொழுது இப்னு சீரின் சொன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைனி யத்தஃபர்ரகா யுக்னில்லாஹு குல்ல மின் சாதி, தலாக் விட்டு ஆணும் பெண்ணும் தனித்தனியாக பிரிந்து போய்விட்டால் ரெண்டு பேருக்கும் அல்லாஹு தஆலா செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவான் என்று குர்ஆனில் சொல்கிறான். இதை வைத்துதான் நான் சொன்னேன், நீ கனவு பார்த்ததியா, இந்த கனவு மூலமா உனக்கு செல்வம் வரப்போகிறது என்று இந்த ஹதீஸ சொல்லி முடிச்ச, இந்த செய்தியை சொல்லி முடிச்ச ஒருத்தர் வந்தாரு. எங்க கனவுல பார்த்தா மட்டும்தான் செல்வம் கிடைக்குமா, நேர்ல நான் செஞ்சா செல்வம் கிடைக்குமா, அவர் கேட்டது. கனவுல பார்த்தா மட்டும்தான் செல்வம் கிடைக்குமா, என்ன நேர்ல செஞ்சாலும் கிடைக்குமா, அவருடைய எண்ணத்தை பாருங்க, அப்ப எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பாங்க யாருக்கு தெரியும். எனவேதான் பல இடங்கள்ல இந்த மாதிரி பேசுறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. சொர்க்கம் வரை திருமணத்தினுடைய பந்தம் தொடரும் என்று சொன்னவன ஒருத்தர் வேகமா வந்தாரு, ஏங்க சொர்க்கத்துல வந்தும் அதானா, இங்கதான் நாங்க பாடாபடுறோம், சொர்க்கத்துல வந்தும் அதே விஷயம் தானா என்று கேட்கக்கூடிய நிலையில் பல மக்களை பார்க்க முடிகிறது. ஆக கனவிற்கு விளக்கத்தை கூட ஒரு சில நபர்களுக்கு துல்லியமாக அல்லாஹ் தஆலா அறிவித்து தருகிறார். ஒருத்தர் பாம்பு சொல்வதாக கனவு பார்த்தேன் என்று இப்னு சீரன் சொல்றாரு, சொன்ன உடனே நீ ஹஜ்ஜுக்கு போகமாட்டான், உனக்கு ஹஜ் வாய்ப்பு இருக்குது போன. ஒரு சில நாட்களுக்கு பின்னா இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி சொல்றாரு, நான் பாம்பு சொல்ற மாதிரி கனவு கண்டேன், உனக்கு கை வெட்டப்பட போகிறது, நீ திருட்டு குற்றம் செய்திருக்கிறாய் என்றால் அந்த இப்னு சீரின் பதில் சொல்றான். மாணவர்களுக்கு குழப்பம், என்னங்க ஒருத்தர் வந்து அதே காரியத்தை சொன்னாரு அவருக்கு ஹஜ்ஜி பாக்கியம், இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி கனவு பார்த்து சொல்றாரு அவருக்கு வந்து கை வெட்டப்பட போகிறது சொல்றீங்களா, என்ன விஷயம். முதல்ல வந்த ஒரு இபாதத் செய்யக்கூடிய நல்ல மனிதர், நல்ல மனிதராக இருந்ததினால் அவர் கண்ட கனவிற்கு நான் குர்ஆனிலிருந்து சொன்னேன், ரெண்டு இடத்தில் தான் அதான் என்ற பாங்கு வார்த்தை குர்ஆனில் பதிவாக இருக்கிறது. ஒன்று மக்காவின் வெற்றியின் சமயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து வரக்கூடிய அறிவிப்பு, இதற்கு மேல் இந்த மக்காவிலே முஷ்ரிக்கீன்கள் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும், முஷ்ரிக்கான நிலையில் குஃபுர் செய்யக்கூடிய நிலையில் இறைமரா மறுப்பில் இருக்கக்கூடாது, இது ஒரு அறிவிப்பு அதான் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இப்ப நல்ல விஷயத்தில் இவன் சொல்றதினால், இவன் நல்லவராக இருந்ததினால் இவருக்கு ஹஜ்ஜி பாக்கியம் கிடைக்கும் போதுன்னு சொன்னேன். இரண்டாவது ஒருத்தர் பாங்க சொல்றேன்னு சொல்லி வந்தார் இல்லையா, அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், விவகாரமானவர், கொஞ்சம் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர். அல்லாஹ் சொல்லுகிறான் இன்று ஓதப்பட்ட வசனம், யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் எல்லாம் மிஸ்ர தேசத்தின் அரசராக யூசுப் அலி இஸ்லாம் இருக்கிற பொழுது பார்த்து விஷயத்தை பேசிவிட்டு அவர்கள் ஊருக்கு கிளம்புகிற பொழுது ஒரு அறிவிப்பாளர், ஒரு அதான், ஒரு அறிவிப்பாளர் எழுந்து சொன்னார்,
உங்களிலே யாரோ ஒருவன் திருடன் இருக்கிறான், எங்கள் மன்னருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளை அபகரித்து சென்று விட்டார் என்று சொன்னான். அப்ப இதை வைத்து நான் சொன்னேன், இவர் தவறு செய்யக்கூடிய நபராக இருப்பதனால் இவருக்கு கைவெட்டப்பட போகிறது, திருட்டு குற்றம் செய்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி நான் சொன்னேன் என்று இவனி ஸ்ரீராமகுல்லா சொன்னதாக வரலாற்று குறிப்பில் பார்த்தோம். அதே போன்றுதான் நாம் பார்க்கக்கூடிய கனவையும் கூட யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. நமக்கு என்ன பிரியமாக நபரோ, நாம் யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அல்லது நம்மை யார் அதிகம் நேசிப்பார்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் கனவு சொல்லணும். ஏன்னா நம்மால எப்போதுமே எதையாவது சொன்னா இப்படியா அவ்வளவுதான் போச்சு போ இப்படி பார்த்தீங்கன்னு அவ்வளவுதான் உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சாதாரணமாக மார்க்கம் சொல்லித் தருகிறது உன் சகோதரனுக்கு நல்லதை நினை என்று. ஆனா நம்மால் எப்போதுமே எதிர்பார்க்க நினைத்தே பழக்கப்பட்டு போனவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களை நோயாளிகளை சந்திக்க சென்றால் நீங்கள் அவரிடத்தில் சென்று நல்ல வார்த்தையை பேசுங்க சொல்ல சொல்லிடுறாங்க. பாதிப்பு வைக்க மாட்டாப்பா, நீ சீக்கிரமா நோயிலிருந்து விடுபட்டு விடுறா என்று சொல்லக்கூடாது. ஆனா நம்மால் போய் உட்காந்து ஒரு சாதாரண தகவலியா தான் இருக்கும். தகவலியா அந்த ஸ்கேன் எடுக்க நீ வந்து இப்படிதான்மா எனக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தனுக்கு வந்துச்சு, கடைசியில பார்த்தா அவன் தலையில புதலில பெரிய கட்டி இருந்துச்சு, நீ அவன் பாத்துரு. அவனுக்கு வந்தது சாதாரண தகவலியா இருக்கும். அவன் சொல்றதை கேட்டீங்கன்னா பதறி போய் ஓடுவான், அவன் செலவழிப்பான். இப்படியெல்லாம் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கனவை சொல்லுகிற பொழுது அவன் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அப்படி செய்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம் என்று பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த விளக்கங்களை புரிந்து நமக்கு வரக்கூடிய கனவை அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொன்னார்களோ அந்த சாலிஹான ரூயாவாக இறைபுறத்திலிருந்து வரக்கூடிய கனவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அமைத்து தருவானாக. வாஸ்தவமாக அனைத்து தெரியலாக இருப்பினாலும்.